அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஆட்டுக்கறி குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். நல்லா எலும்பு கறியாக நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் அதை வேக வைக்க போகிறேன். குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி குக்கரில் போட்டு நம்ம இருக்கு. இப்போது நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஆயில் தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். அதான் இப்போ நம்ம உப்பு மசாலா எல்லாம் அந்த மட்டனில் ஏறும். இப்போ நம்ம குக்கரில் இருக்கிற தண்ணியை இது கூட நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு இப்போ நம்ம இதை பார்க்கணும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு அப்படின்றா நம்ம தேங்காவை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா இப்போது கிளறி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். அதே போல் வந்து சப்பாத்தி
பரோட்டா இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷஸ் நம்ம சேர்த்து தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த சாலம் இந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு முறை பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.